இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ்லாம் வச்சுட்டு அவங்க வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்காங்கிறதே பெரிய விஷயம். உலகநாயகன் உலகநாயகம் தான் தூங்கிட்டுங்க. ஹாலிவுட் படத்து நேரம் இது சூர்யா என்ட்ரிலாம் எது ஆரம்பிக்கலாங்களா? சூப்பர், வேற லெவலுங்க. அருமையா இருக்கு ப்ரோ, வேற லெவல் படம், சூப்பரா இருக்கு. கமல் கமலை விட விஜய் சேதுபதி இவங்க எல்லாருமே ரொம்ப. சூர்யா என்ட்ரி எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது, வேற லெவல் இருக்கு. வொர்த் வாட்ச், சூப்பரா இருக்கு. மாறு மாறு படம், சூப்பர் படம், சூப்பரா இருக்கு. ப்ரோ செம்ம படம் ப்ரோ. பகத் வாசில், விஜய் சேதுபதி, கமல், மூணு பேரும் கஷ்டப்பட்டு படத்தை எடுத்துன்னு போனாங்க. கடைசியாக 10 நிமிஷத்தில் சூர்யா வந்து சாப்பிட்டு போயிட்டார் படத்தை முழுசா. 4 ஆண்டுக்கு பிறகு தலைவருடைய படம் பக்கா மாசு. இது மாதிரி பார்க்கவே முடியாது, யாரும் நடிக்கவும் முடியாது. உலகநாயகன் கமலஹாசன் வெள்ளி விழா திரைப்படம், அகில இந்திய கமலஹாசன் நேர்மை மன்றம், அரூர். கமலஹாசன் நடிப்பு மிஞ்சத்துக்கு ஆள் எதிர் யாருமே கிடையாது. படம் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ணன் நடிப்பு, உலக மகா நடிப்பு, உலகநாயகன் நிர்வகிச்சார். ஓகே, படம் வெள்ளி விழா காணிடுற கண்டிப்பாக. உலகநாயகன் உலகநாயகம் தான், நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு, சூப்பரா சூப்பரா இருக்கு ப்ரோ. வேற லெவல் படம், வேற லெவல் படம், பயங்கரம் ப்ரோ, செம்மையா இருக்கு. தூங்கிட்டுங்க. நல்லா படம், பங்கம் தலை, படம் சூப்பரா இருந்துச்சு. விக்ரம், குணா, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, சூப்பர். சுமார் வேற லெவல் ஜி, சூப்பர் சூப்பர். பார்க்கலாம் சார், பார்க்கலாம், நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குப்பா. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம் வந்து ஹாலிவுட் படத்துக்கு நிகராக இது. ட்ரிபிள் ஆரை விட, கேஜிஎஃப் விட ஒரு தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம். கமல் சார் படம்ன்றதை விட லோகேஷ் சார் படம்னு சொல்லலாம். அவ்வளோ 4 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை, அது 40 வருஷத்துக்கு சேர்த்து மொத்தமாக கொடுத்துட்டார் இந்த படத்தை, ஃபுல் மெயில்ஸ் எல்லாத்தையுமே. உண்மையாகவே சொல்கிறேன், இது வேறு மாதிரி நம்மளை கமல் சாரும் லோகேஷும் கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. கடைசியாக சூர்யா சார் வந்து அடுத்து லீடுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க இந்த படத்தை. இது கைதி 2 வருமா இல்லை விக்ரம் 3 வருமானு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம். இந்தியனில் வேர்ல்டு லெவலில் கமல் சார் தெரியும், உலக நாயகன் அதை நிரூபிச்சிருக்காங்க இந்த படத்தில், மேலும் மேலும் நிரூபிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது, செலிப்ரேட் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், உண்மையிலே அழகாக இருக்கு படம். படம் செம்மையாக இருக்குது. கைதி 2 விக்ரம் 3 தெரியல, அடுத்து வருது. செம்ம செம்மச்சு ப்ரோ, படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ்லாம் வச்சுட்டு அவங்க வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்காங்கிறதே பெரிய விஷயம். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி கொண்டு வந்ததே பெரிய விஷயம் ப்ரோ. விக்ரம் 1 ப்ரோ, அப்படிலாம் இல்லை ப்ரோ. அந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நான் பார்க்குறவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த படத்தை அவங்க எடுத்ததுக்கான ஒரு இதே இருக்காது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஒவ்வொரு கேரக்டரையும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. இவங்க அவங்கன்னு இல்லை, எல்லாருக்கும் எவ்வளோ ஈக்குவலாக வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது.